பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள், இவைகளை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் நான் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளவும், பல்வேறு புஸ்தகங்கள், பிரசங்க விசிடிகள், மாதிரிகள் இவைகளை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் உங்களுடைய தெளிவான முகவரிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். உங்களுக்கு பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும், அதன் மூலமாக பிற விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வேதாகமத்தில், ஆதியாகமம் என்ற வேத புத்தகத்தில் வருகின்ற முக்கியமான சம்பவங்களை நாம் சிந்தித்து அதன் மூலமாக வெளிப்படுகிற ஆவிக்குரிய உண்மைகளை அறிந்து கொண்டு வருகிறோம். யாக்கோபு என்று சொல்லப்படுகிற தெய்வ மனிதனுடைய வாழ்க்கையில் பல ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு. அதாவது தேவனோடு அவனுக்கு ஏற்பட்ட தொடர்புகள் சம்பந்தமாக பல முக்கிய அனுபவங்கள் உண்டு. பெத்தேல், மிஸ்பா, மக்னாயிம், பெனியல், சுக்கோத், இப்படிப்பட்ட வார்த்தைகள் யாக்கோபுனுடைய வாழ்க்கையோடு மிகவும் தொடர்புடையவர்கள். இந்த பெயர்கள் அவனுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான அனுபவங்களை ஞாபகப்படுத்துகின்றவைகள். ஏற்கனவே நாம் பெத்தேல் என்றால் என்ன, மிஸ்பா என்றால் என்ன, அதனுக்கு பின்னால் இருக்கிற அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். இப்பொழுது மக்னாயிம் என்ற ஒரு வார்த்தையின் பின்னால் இருக்கிற அர்த்தங்களை குறித்து நாம் பார்க்கும்படியாக செல்கிறோம். இந்த மக்னாயிம் அனுபவம், இதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியாக கவனிக்க வேண்டிய ஒன்று. ஆதியாகமும் 32 முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். 2 யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். தேவதூதர்களை அவன் சந்திக்கிறான். எனவே அதனுடைய விளைவாக அந்த இடத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிடுகிறான். ஏனென்றால் அது தேவனுடைய சேனை என்று அவன் அறிகிறான். தேவனுடைய சேனை என்று அர்த்தம் கொடுக்கின்ற மக்னாயிம் என்ற வார்த்தையை அந்த ஊருக்கு அவன் சூட்டுகிறான். ஆக இந்த வார்த்தைகள் எல்லாம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவைகள். தேவன் பாதான் அறமில் தங்கிக் கொண்டிருந்த யாக்கோபுவை மீண்டும் அவனுடைய சொந்த ஊருக்கு போகும்படியாக ஏவுகிறார். அவன் புறப்பட்டு வருகிறான். தன் மனைவி பிள்ளைகளோடு, தன்னுடைய வேலைக்காரர்களோடு, ஆடு மாடுகளோடு அவன் வந்து கொண்டிருக்கிறான். வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு தேவன் துணையாக இருக்கின்றார். அவன் செல்லும் பாதையெல்லாம் அவனை அவர் காத்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு கொடுப்பதற்காக தேவ தூதர்களை அனுப்பி அவனை சந்திக்க வைக்கிறார். தேவ தூதர்கள் இவனை சந்திக்கிறார்கள். அவர்களை பார்த்துதான், ஆஹா, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி பெயரிடுகிறான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், தேவதூதர்களை சந்திக்கிறான், அவர்களுக்கு அவர்களை தேவ சேனை என்று அறிந்து கொண்டு அந்த இடத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிடுகிறான். ஆனால் அந்த நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொண்டு தொடர்ந்து பிரயாணத்தை மேற்கொள்ள அவனால் முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் செல்லுகின்ற வழியிலே அவனுடைய அண்ணனாகிய ஏசா அவனுக்கு எதிராக வந்து விரோதமாக சில காரியங்களை செய்வான் அவன் அஞ்சுகிறான். இந்த அச்சம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் அவனுக்கு தூதர்களை அனுப்பி அவனை உற்சாகப்படுத்தினார் என்று நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆயினும் கூட அந்த தேவதூர்களை கண்ட பிறகும் அவனுக்கு நம்பிக்கை உறுதிப்படவில்லை. அவன் தொடர்ந்து தன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறானே அன்றி தேவன் கொடுக்கிற அனுபவங்களை பார்த்து உறுதியாக இருக்கவில்லை. தேவன் எதற்காக தூதர்களை அனுப்பினார், அவனை சந்திக்க செய்தார். யாக்கோபை, நீ பயப்படாதே, உன்னோடு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு அனுபவத்தை 20 முன்பாக அவன் பெற்றிருக்கிறான். தனிமையாக அவன் ஒரு தரையிலே படுத்து கிடக்கின்ற பொழுது தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்திலே தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பிக்கின்றார். உனக்கு ஆதரவாக இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார்.
அதே தூதர்களை இவன் மீண்டும் சந்திக்கிறான். இப்பொழுது இவன் நம்பிக்கையில் திடன் கொள்ள வேண்டும், தைரியமாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். எதிர்வருகிற எல்லா சூழ்நிலையும் தேவன் சந்திப்பார்கள் நம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது இல்லை. தொடர்ந்து ஏசாவை குறித்து பயப்படுகிறான். சூழ்நிலைகள் அவனை மறுபடியும் பயப்படுத்துகிறது. ஒருபுறம் தேவன் ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்கிறார், தேவன் அவனுக்கு எப்படியெல்லாம் துணையாக இருக்கிறார் என்பதை அவனுக்கு காண்பிக்கிறார். ஆனால் அதையே அடிப்படையாக வைத்து அந்த நம்பிக்கையை சார்ந்தவனால் செயல்பட முடியவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், அவன் தேவதூதர்களை சந்திக்கிறான், தேவ சேவன் என்று பெயரிடுகிறான், மக்னாயும் என்று அந்த ஊருக்கு பெயர் சூட்டுகிறான். ஆனால் என்ன செய்வது, அதை அடிப்படையிலே அந்த அனுபவத்தை வாழ்க்கையிலே சம்பந்தப்படுத்தி அதை சார்ந்து செயல்பட முடியவில்லை. காரணம் என்னவென்றால், யாக்கோபனுடைய வாழ்க்கை நான் பார்க்கும் பொழுது அது சற்று கலப்படமான ஒரு வாழ்க்கை. பக்தி பாதி புத்தி பாதி என்று ஏற்கனவே நான் உங்களிடத்துல சொன்னேன். அவனிடத்தில் பக்தியும் உண்டு, ஆனால் சுய புத்தி சார்ந்த ஒரு நிலையும் உண்டு. தேவனோடு ஒரு தெளிவான உறுதியான தரிசனம் சார்ந்த உறவை அவன் வைத்து கொள்ளவில்லை. ஆபிரகாமை போல தேவனோடு நெருங்கி பழகி தேவனுக்கு சித்தமானதை செய்வதிலே குறியாக இருக்கிற ஒரு மனநிலை யாக்கோபுக்கு இல்லாத காரணத்தினாலே, யாக்கோபுக்காக தேவன் பல்வேறு விதங்களிலே உதவி செய்ய வந்த பொழுதிலும் கூட அந்த நம்பிக்கையை அவன் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் பல்வேறு விதங்களிலே தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தருகிறார், வசனங்கள் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இவைகளை சார்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நாம் தைரியமாக செல்ல வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே வேத வசனங்கள் நமக்கு நம்பிக்கை கொடுத்தாலும், தேவ செய்திகள் நமக்கு பல நம்பிக்கையான உணர்வுகளை உருவாக்கினாலும், வேதாகமத்தில் தேவனை நம்பியிருப்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவைகளை சார்ந்து நாம் நிற்கவில்லை. காரணம் என்னவென்றால், நம்மில் அநேகருக்கு தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு இல்லை. தேவனுக்கு பிரியமானதை செய்து அவரோடு நெருங்கி வாழ்ந்தால்தான் அவருடைய வசனங்களும் வார்த்தைகளும் நமக்கு உதவி செய்யும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த தரிசனங்கள் சார்ந்து செயல்பட முடியும். சிலர் பாருங்கள், எந்த ஊழியர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்று ஒவ்வொரு ஊர் ஊராக ஊழியர்களுக்கு பின்னால் சென்று தீர்க்க தரிசனம் கேட்பார்கள். ஆனால் எத்தனை தீர்க்க தரிசனம் கேட்டாலும் அந்த தீர்க்க தரிசனத்தை சார்ந்து வாழ்க்கையில் தைரியமாக தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டு வாழ மாட்டார்கள். ஒவ்வொரு முறையும் யாராவது தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று போய்க் கொண்டிருப்பார்கள். ஆண்டவரோடு நெருங்கி வாழுகின்ற பொழுதுதான் தேவன் நமக்கு தருகிற எல்லா அனுபவங்களும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். யாக்கோபு மக்னாயம் என்று பெயர் சூட்டினான், ஆனால் அதை சார்ந்து வாழவில்லை. தேவன் எதற்காக அந்த தூதர்களை காட்டினான், நீ தைரியமாக போ. ஆனால் யாக்கோபுவால் தைரியமாக போக முடியவில்லை. ஆனால் இதே போன்ற ஒரு அனுபவத்தை நாம் எலிசா என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனுடைய காலத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த எலிசாவை பார்க்கும் பொழுது இவன் ஒரு சாதாரணமான ஒரு தீர்க்க தரிசி, ஆனால் தேவனுடைய சித்தத்தை அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இந்த எலிசாவிற்கு ஒரு வேலைக்காரன். ஒரு காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால், சீரிய இராணுவம் இவனுக்கு எதிராக வருகிறது. காரணம் என்னவென்றால், இந்த தீர்க்கதரிசி சீரியர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் தேவனுடைய ஆவியின் மூலமாக அறிந்து அதை தான் வாழ்கிற இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுக்கு சொல்லிவிடுவான். இதனால் அந்த சீரியர்களுடைய முயற்சிகள் தோல்வி அடைகின்றது. எனவே முதலாவது இந்த எலிசாவை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் இராணுவத்தை அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், ஒரு நாள் இந்த எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரன் வெளியே செல்லுகின்ற பொழுது அங்கே ஏராளமான சீரிய இராணுவம் அணிவகுத்து நிற்கிறது. இதை பார்த்தவுடன் இவன் பயந்து விடுகிறான். ஐயோ, தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக இவ்வளோ பெரிய இராணுவத்தோடு வந்திருக்கிறார்களே, இவர்களை எதிர்கொள்வது எப்படி என்று. இந்த செய்தியை அந்த வேலைக்காரன் வந்து அந்த எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லுவான், இவ்விதமாக உமக்கு எதிராக ஒரு பெரிய சேனையே வந்திருக்கிறது என்று, உமை பிடிப்பதற்காக வந்திருக்கிறாள், நீ என்ன செய்ய போகிறீர் என்று சொல்லுவான். ஆனால் அந்த எலிசா தீர்க்கதரிசி அதை குறித்து கொஞ்சம் பயப்பட மாட்டான். அதற்கு பதிலாக அவன் என்ன சொல்லுவான் என்றால், ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அத்தியாயத்தினுடைய 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். வேலைக்காரன் நினைத்தான், இவ்வளோ பெரிய ஆர்மி இராணுவம் வந்திருக்கிறது, நாம் என்ன செய்ய முடியும். ஆனால் எலிசா அதை கேட்டு சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டு, இதை குறித்தால நம்ம பயப்பட தேவையில்லைப்பா, அவ்விதமான ஒரு இராணுவம் வந்திருந்தால் அதை விட பெரிய இராணுவம் எனக்காக ஆண்டவர் அனுப்பியிருப்பார் என்று சொல்லி, அது மட்டுமல்ல தேவனை நோக்கி ஜெபித்து அவனுடைய கண்களை திறக்க சொல்கிறார். அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிற அவன் பார்க்கிறான், அங்கே தேவனுடைய அக்கினி ரதங்கள் குதிரைகளெல்லாம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு பாதுகாப்பாக தேவ சேனையே வந்திருக்கிறது. எனவே அந்த தேவ சேனையை பார்த்தது எலிசா தைரியமாக இருந்தான்.
ஆனால் யாக்கோபு தைரியமாக இருக்கவில்லை. தூதர்களெல்லாம் வருகிறதை பார்க்கிறான், ஆனால் அதை பார்த்தும் அவனால் தொடர்ந்து உறுதியாக பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், தேவன் எத்தனை விதங்களிலோ அவனுக்கு அவர் ஆதரவாக இருப்பதையும் அவனுக்கு உதவி செய்வதற்காக கூட அவரது வெளிப்படுத்தினாலும் அவனுடைய இருதயம் அவற்றை சார்ந்து நம்பி நின்று செயல்பட முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நம்முடைய வழிகளும் நம்முடைய சிந்தனைகளும் தேவனுக்கு முன்பாக சரியாக இருந்தால்தான் தேவன் நமக்கு தருகிற நம்பிக்கையான வாக்குறுதிகளையும் அவருடைய வார்த்தைகளையும் சார்ந்து செயல்பட முடியும். நம்முடைய இருதயம் தேவனுக்கேற்றபடி இல்லை என்றால், நம்முடைய சுபாவங்கள் ஆண்டவருக்கு ஏற்றபடி இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு ஏற்றபடி இல்லை என்றால், ஆண்டவரே நமக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்து உற்சாகப்படுத்தினாலும் வேத வசனங்கள் மூலமாக பேசினாலும் அந்த நம்பிக்கை நமக்கு முழுமையான ஒரு தைரியத்தை தராது. எனவே முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிற மனிதனுடைய இருதயம் எப்பொழுதும் தேவனை சார்ந்த நம்பிக்கை நிறைந்திருக்கும். ஏனென்றால் தேவன் தன்னோடு இருக்கிறதை அவன் பொதுவான விசுவாசத்தின்படி உணராமல் தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக உணர்கிறான். எனவே அவன் தைரியமாக இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு எத்தனையோ பேர் பிரிந்து சென்ற பொழுதிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலோ கர்த்தர் என்னோடு இருப்பார்ன நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தான். சங்கீத 46 நான் வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார், பூமியே நிலை மாறினால் நாங்கள் பயப்படவும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலம் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. எனவே நாம் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஏன் பயப்படுகிறோம்? நாம் இன்னும் தேவனை சரியாக பற்றி கொள்ள முன்வரவில்லை, தேவனுடைய வழிகளில் நடக்க முன்வரவில்லை. எனவே விசுவாசத்தை நிற்க முடியவில்லை. சில வேளை நாமே முயற்சித்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றும் பெரிய காரியங்களை செய்வார் என்றும் நம்பவும் முயற்சிக்கிறோம், ஆனால் அந்த நம்பிக்கை நிலைத்து நிற்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், விசுவாச நம்பிக்கையெல்லாம் நாம் முயற்சி செய்து நமக்குள் உருவாக்குவதல்ல, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கே ஒரு பெரிய விசுவாசம் வந்துவிடும், நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துவிடும். நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செயல்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்துதான் ஆக வேண்டும், நிச்சயமாக என் ஆண்டவர் உதவி செய்வார், அந்த நம்பிக்கை தானாக வந்துவிடும். அதுதான் விசுவாசமே ஒழிய, நாம் எப்படியோ வாழ்ந்து கொண்டு தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்று மலையளவாக விசுவாசித்தாலும் அந்த மலையளவு விசுவாசம் சற்று நேரத்திலே எல்லாம் பணிபோல் உருகி போய்விடும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற அந்த அனுபவத்தின் பின்னணியோடு ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் உறுதியாக இருக்கும். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனையே பலியிடச் சென்றான். அவன் பயப்படவில்லை. பாருங்கள், இன்றைக்கு யாக்கோபு பயப்படுகிறான், ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், பல தேசத்து ராஜாக்களை அவன் சென்று தோற்கடித்தான். தன்னிடத்தில் இருந்த கொஞ்ச வேலைக்காரர்களை கொண்டு பல நாட்டு மன்னர்களை தோற்கடித்தான். காரணம் என்னவென்றால், தேவன் அவனோடு இருந்ததை குறித்த சரியான நிச்சயம் அவனுக்கு இருந்தது. யாக்கோபுக்கு தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுத்த நம்பிக்கையிலே அவன் நிலைத்திருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையை நாமும் கூட ஆராய்ந்து பார்த்து நாமும் இந்த யாக்கோபை போல இருக்கிறோமா, நம்முடைய வழிகளிலே மாற்றங்கள் தேவை இருக்கிறதோ என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் பல்வேறு விதங்களிலே உண்மை வெளிப்படுத்தி எங்களை நீர் பாதுகாத்து நடத்துவதற்கும் எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் எங்களோடு வந்து எங்களுக்கு துணை நிற்கவும் நீர் ஆயத்தமாயிருப்பதை வெளிப்படுத்துகிறீர். ஆனால் உமக்கு பிரியமாக வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் இந்த வெளிப்பாடுகளும் நம்பிக்கையான வார்த்தைகளுக்கு எங்களுக்கு உதவி செய்வதில் என்பதை எங்களுக்கு சொன்னீர். யாக்கோபுக்கு நீர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்திருந்தும் தரிசனத்தை சார்ந்து செயல்படாமல் பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுடைய வாழ்க்கையில் கூட யாக்கோவை போல பயம் இருக்கக்கூடும், அச்சம் இருக்கக்கூடும். கர்த்தா, தயவாக அவர்களுக்கு இறங்கி உதவி செய்வீராக. அவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களே, அவர்களுக்காக நீர் கொடுக்கிற பாதுகாப்பை அவள் உணர்ந்து தைரியத்தோடு நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர ஆண்டவர் உதவி செய்யும். மனதிலே பதட்டங்களோடும் திகில்களோடும் எதிர்காலத்தை குறித்த அச்சத்தோடும் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விசேஷமான தைரியத்தை கொடுப்பீராக. நீர் அவளுக்கு போதுமானவர் என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படி செய்வீராக. தேவரை வழி நடத்தும் ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நீங்கள் கேட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இது தொடர்பான உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவியுங்கள். இன்னும் பல்வேறு தலைப்புகளில் பிரசங்க VCD-களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு எழுதுங்கள்.
சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிக்கள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விபரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி, 605-003, இந்தியா. தொலைபேசி எண் 0413-223-6042. இன் இங்கிலீஷ்: சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, 605003, இந்தியா. ஃபோன் 0413-22-3602, ஆர் இமெயில் அட்ரஸ் ஜீவநீரோடை @eth.net.